கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. இது எதற்காக சொல்லப்படுது அப்படின்னா, நம்ம எந்த துறையில் இருந்தாலும் நம்ம எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் அது மற்ற விஷயங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் ரொம்ப சின்னது தான். நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் என்றைக்குமே நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டோம், அதிகமாக கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த தலைகணம், அந்த செருக்கு எப்போவுமே ஒருத்தருக்கு இருக்கக்கூடாது. அதை உணர்த்துறதுக்காக தான் இந்த பழமொழி சொல்லப்படுது. ஆனால் இதை சரியாக புரிஞ்சிக்காமல் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நிறைய கற்றுக்கிட்டதாகவும் அவங்க கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு மற்றவங்களை கிண்டல் செய்கிறது, கேலி செய்கிறது அப்படிங்கிற பல விதமான தேவையற்ற செயல்பாடுகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாத்தையுமே எதிர்கொள்கிறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு ஜென் ஆசிரமம் ஒன்று இருந்துச்சு. அந்த ஆசிரமத்தில் நிறைய ஜென் துறவிகளாக இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தலைமை குருவுமே இருந்தார். ஒரு நாள் திடீர்னு ஒரு மனிதர் வேக வேகமாக வந்தார். அந்த மனிதர் பார்த்திங்கன்னா பார்க்கவே நல்ல படித்த மனிதர் மாதிரி இருந்தார். அவர் அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு, இந்த மடத்தில் இருக்கிற தலைமை குருவை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு. அவங்களுமே தலைமை குரு இருக்கிற அந்த இடத்த வந்து சுட்டி காட்டுறாங்க. இந்த மனிதர் வேக வேகமாக அந்த தலைமை குருக்கிட்ட போகிறாரு. போயிட்டு அவரை வணங்கிட்டு, ஐயா நான் வந்து இந்த வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும், தயவு செஞ்சு எனக்கு இந்த ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுங்க, இந்த வாழ்க்கையோட நோக்கம் என்ன அது எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் அந்த தலைமை குருக்கிட்ட கேட்குறாரு. இப்போ அந்த தலைமை குரு, முதல்ல நீ யாருன்னு சொல்லுப்பா, எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி விசாரிக்கிறாரு. அது கேட்ட உடனே இந்த மனிதருக்கு கொஞ்சம் முகம் மாறுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா என்ன உங்களுக்கு தெரியாதா, இந்த ஊரில் எல்லாருக்குமே எனக்கு தெரியும். நான் வந்து பலவிதமான புத்தகங்கள், பலவிதமான விஷயங்களை கற்று வச்சுருக்கேன், பல பட்டப்படிப்புகளாக முடிச்சிருக்கேன். என்னுடைய படிப்பை பற்றியும் என்னுடைய நாலேஜை பற்றியும் இந்த ஊரில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே தெரியும். யாருக்காவது ஏதோ சந்தேகம் அப்படின்னா முத வேலையாக எங்கிட்ட தான் வருவாங்க, நான் தான் அவனுடைய சந்தேகத்தை தீர்த்து வைப்பேன். அந்தளவுக்கு பிரபலமான என்ன வந்து உங்களுக்கு தெரியலையா, ஒருவேளை நீங்கள் வந்து இங்கேயே இருக்கிறதுனால என்னை தெரிஞ்சுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இப்போ என்னென்னா எனக்கு வந்து எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருச்சு, பல விஷயங்களை படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு புரியாத ஒரே விஷயம் இது தான், வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியவே மாட்டேங்குது, இது ஒன்று மட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் கேட்குறாரு. இவர் சொல்லி முடித்ததுக்கப்புறமா அந்த தலைமை குரு என்ன சொல்கிறாருன்னா, அப்படியாப்பா இப்போ உனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும்னு சொல்கிற, கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையுமே படித்து தெரிஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்கிற, இப்போது நான் சொல்லித்தர விஷயங்கள் நீ படித்த விஷயங்களோட மேட்ச் ஆகலாம், அது தேவையில்லாமல் உனக்கும் எனக்கு டைம் வேஸ்ட்டு தானே, அதனால் ஒன்று பண்ணு, நீ போயிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்க, ஒரு சில மாதங்கள் ஆனாலையும் பரவாயில்ல, நீ உக்காந்து பொறுமையாக உனக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படிங்கிறத பேப்பரில் எழுதி எடுத்துட்டு வா, அப்புறமா நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதரை அனுப்பி விட்டுறாரு. சரிங்க குருவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதருமே போகிறாரு. அடுத்த ஒரு 6 மாதங்களுக்கு உக்காந்து எழுதிக்கிட்டே இருக்கிறாருங்க. நிறைய பேப்பர்ஸ் எடுத்து அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களுமே எழுது எழுதுன்னு எழுதி தள்ளிக்கிட்டே இருக்காரு. எல்லா பேப்பரையும் கடைசியாக ஒரு 6 மாதம் கழித்து ஒரு பெரிய மூட்டையாக கட்டி அந்த தலைமை குருக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையுமே இந்த மூட்டையில் இருக்கிற பேப்பர்களில் எழுதியிருக்கேன், நீங்கள் பார்த்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே அந்த ஜென் குரு சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சுப்பா, என்னால் இவ்வளோ விஷயங்களை ஒரே டைமில் படிக்க முடியாது, உனக்கு தான் எல்லாமே தெரியுமே, நீ ஒன்று பண்ணு, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் சுருக்கமாக எழுதி எடுத்துட்டு வா, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்க, எனக்கு கொஞ்சம் சுருக்கமாக எழுதி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. உடனே அந்த மனிதருமே சரி பரவாயில்ல குரு சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் போகிறாரு. அடுத்த ஒரு 2 மாதங்களுக்கு உக்காந்து எல்லாத்தையும் சின்ன சின்னதாக சுருக்கமாக எழுதுறாரு. எல்லாத்தையும் சமரைஸ் பண்ணி ஒரு சின்ன புத்தகமாக உருவாக்குறாரு. அந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 100 பக்கங்கள் இருக்குது. அந்த 100 பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகத்தை மறுபடியும் எடுத்துக்கிட்டு போகிறாரு.
இப்போ போயிட்டு அந்த செருங்கூறுக்கிட்ட, ஐயா நீங்கள் கேட்ட மாதிரி நான் எல்லாத்தையும் சுருக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் எவ்வளோ சுருக்குனாலுமே அந்த 100 பக்கங்கள் வந்துடுச்சு. ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே என்னால் சுருக்க முடியல, இதை நீங்கள் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அது மறுபடியும் செருங்குரு வந்துட்டு கையில் கூட வாங்கலை. இல்லைப்பா, 100 பக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம், நீ ஒன்று பண்ணு, இன்னும் நல்லா உக்காந்து நல்லா யோசித்து இன்னும் ரொம்ப அதிகமாக சுருக்கி எடுத்துகிட்டு வா, அப்போ நான் அதை வந்து படித்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. இந்த மனிதர் சரி பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சுருக்கி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஒரு 2 வாரங்கள் உட்காந்து வேலை செய்கிறாரு. கடைசியாக ஒரு 20 பக்கங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு, ஐயா இதுதான் கடைசி, இதுக்கு மேலே என்னால் சுருக்கவே முடியாது, இந்த 20 பக்கங்களில் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே எழுதியிருக்கேன், தயவு செஞ்சு படிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் மறுபடியும் அந்த செருங்குரு அதை கையில் கூட வாங்காமல், இல்லைப்பா 20 பக்கம்ங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, எனக்கு பார்த்தீங்கன்னா வயசாகிடுச்சு, என்னால் ரொம்ப நேரம் அந்த பேப்பரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, என்னுடைய கண்கள்லுமே வந்து சக்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதனால் ஒன்று பண்ணு, இதை போயிட்டு இன்னும் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. இந்த மனிதருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நானும் எவ்வளோ தான் சுருக்கி எடுத்துகிட்டு வர்றது, கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு, நானும் 1000கணக்கான பேப்பர்ஸாக இருந்ததை சுருக்கி சுருக்கி கடைசியாக 20 பக்கங்களுக்கு கொண்டு வந்துட்டேன், ஆனாலுமே இந்த ஜென் குரு இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு, சரிங்கய்யா எனக்கு வந்து ஒரே 10 வினாடிகள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பக்கத்து ரூமுக்கு போகிறாரு. ஜென் குரு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, என்ன 10 வினாடிகளில் என்ன பண்ணிடுவார் அப்படின்ட்டு. இவர் போனவர் பக்கத்து ரூமில் இருந்து ஒரே ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு வராரு. அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது, எதுவுமே எழுதலை. இந்த பேப்பரை கொண்டு வந்து, ஐயா இந்த பேப்பரில் இருக்கிறதான் எனக்கு தெரிஞ்சது, இதை நீங்கள் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு செண்குருக்கிட்ட ஒப்படைக்கிறாரு. இப்போ தான் முத முறையாக அந்த செண்குரு அந்த பேப்பரை கையில் வாங்கி பார்க்குறாரு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளைத்தாள், அதில் எதுவுமே எழுதலை, ரொம்ப எம்டியாக இருக்குது. இதை பார்த்ததுக்கப்புறமா தான் செண்குரு வந்து பேசவே ஆரம்பிக்கிறாரு. இப்போ தான்ப்பா நீ சரியாக எழுதிருக்கிற, இந்த காலியான தாள் இருக்குது பார்த்தியா, இது போல தான் நீ இருக்கிற, இப்போ தான் நான் சொல்கிற விஷயங்களும் உன் மனசில் ஏறும். இதுக்கு முன்னாடி என்னென்னா நீ வந்து ரொம்ப நிரம்பி இருந்த, ஆல்ரெடி நீ நிரம்பி இருக்கும்போது நான் என்ன சொன்னாலையும் உன்னுடைய மனசுக்குள்ளே அது ஏறாது, இப்போ தான் நீ வந்து எம்டியாக இருக்கிற, இந்த சமயத்தில் என்ன வேணாலும் உனக்கு சொல்லி கொடுக்கலாம், இப்போ சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு. இப்போ இந்த கதையில் வர்றது போல தாங்க, நாம் புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்க போனோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல எம்டியாக போகணுங்க. அப்படி இல்லாமல் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இன்டர்நெட்டில் பல விதமான விஷயங்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பியானோ கிளாஸ் போகிறீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு முன்னாடியே பியானோ பற்றி எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் நீங்கள் போகும்போது அந்த டீச்சர் வந்து பியானோட பேசிக்ஸ் தான் எடுப்பார். ஆனால் உங்களுக்கு என்ன தோணும், இதுதான் எனக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படிங்கிறதுக்காக அதை நீங்கள் சரியாக கவனிக்க மாட்டீங்க, அவர் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே உங்கள் காதில் விழவே செய்யாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் கூட நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்க போகும்போது கண்டிப்பாக எம்டியான ஒரு மனநிலையில் போங்க, அப்போ தான் அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மனசுக்குள்ளே போகும், நீங்களுமே புது புது விஷயங்களை கற்றுக்க முடியும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.